ஹலோ டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். தமிழகத்தில் 10th 11th 12th மாணவருடைய பொதுத்தேர்வு வரக்கூடிய மே 5ஆம் தேதி நடைபெற இருக்குது. இப்போ இந்த பொதுத்தேர்வு எழுதக்கூடிய மாணவர்களுக்கு எத்தனை சதவீதம் வருகை பதிவு இருக்கணும் அப்படின்னு மாணவர்களுக்கு வந்து ஒரு டவுட் இருக்குது. ஏன்னா நிறைய மாணவர்கள் வந்து விடுமுறை வந்து லாங்காக எடுத்திருப்பாங்க. பொதுவாக பொதுத்தேர்வு எழுதக்கூடிய மாணவ மாணவிகள் வந்து 10th 11th 12th படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் மேக்ஸிமம் வந்து விடுமுறை எடுக்காமல் தான் பள்ளிகளுக்கு வருவாங்க. கண்டிப்பாக வந்து எந்த பள்ளிகளாக இருந்தாலும், கவர்மெண்ட் ஸ்கூல், எய்டட், மெட்ரிக், சிபிஎஸ்இயாக இருந்தாலும், அவங்க வந்து இந்த அட்டன்ஸ் விஷயத்தில் வந்து அந்த பள்ளி நிர்வாகம் வந்து கண்டிப்பாக இருக்கும். அவங்களுக்கு வந்து விடுமுறை எடுத்தாங்கண்டா கண்டிப்பாக பேரண்ட்ஸை கூப்பிட்டு அவங்களுக்கு வந்து வார்ன் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. இப்போ குறைந்தது 70% அட்டன்ஸ் வந்து மாணவர்களுக்கு கட்டாயம் வேணும், ஓகேங்களா? அதுக்கு குறைவாக இருந்தால் எக்ஸாம்ஸ் எழுத விடுவாங்களா மாட்டாங்களா? நிறைய மாணவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா திடீர் விபத்துக்களால் இருக்கலாம், ஒரு நாள்பட்ட நோ டிசீஸ் கூட அந்த மாணவர்களுக்கு திடீர்னு வந்திருக்கலாம். அப்போ அந்த மாணவர்கள் வந்து ஒரு லாங் ஆப்ஷன் இருந்துக்கலாம். இப்போ இந்த சூழ்நிலையில் மாணவர்கள் வந்து எக்ஸாம்ஸ் எழுதலாமா, எங்களை ப்ராக்டிக்கல் எக்ஸாம் எழுத விடுவாங்களா அப்படின்னு அந்த மாணவர்களுக்கும் டவுட்டு இருக்குது. பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10th வந்து அந்த பப்ளிக் எக்ஸாம் எழுதக்கூடிய மாணவர்களுக்கு வந்து இந்த நாமினல் ரோல் ப்ராசஸ்னு ஒன்று ஆரம்பிப்பாங்க, என்ஆர் ப்ராசஸ். அந்த ப்ராசஸுக்கு முன்ன பிறகு நீங்கள் விடுமுறை எடுத்தால் கூட பரவாயில்ல. ஏன்னா உங்களுடைய பேர் வந்து தேர்வு எழுதக்கூடிய பெயர் பட்டியலில் உங்களுடைய பேர் வந்து போகணும். அப்போ நீங்கள் வந்து ஒரு ரொம்ப ஒரு 4 மாதம் 3 மாதம் தொடர்ச்சியாக விடுமுறை எடுக்கிறீங்க, அந்த நாமினல் ப்ராசஸுடைய டேட்டெல்லாம் முடிஞ்சு நீங்கள் அதுக்கு டெக்ளரேஷன் ஃபார்ம் கொடுக்கல, உங்களுடைய பேரை அங்கே தேர்வுத்துறைக்கு அனுப்பலைண்டா உங்களுக்கு எக்ஸாம் நம்பர் கண்டிப்பாக வராது. இல்லை நீங்கள் என்ஆர் ப்ராசஸ்லாம் முடிச்சிட்டீங்க, டெக்ளரேஷன் ஃபார்ம்லாம் கொடுத்துட்டீங்க, உங்களுடைய பேர் எல்லாமே நாமினலுக்கு போயிடுச்சு, அதற்கு பிறகு ஒரு 2 மாதம் லீவ் எடுக்கிறோம், ஒரு 3 மாதம் லீவ் எடுக்கிறோம், ஏதோ ஒரு காரணமாக திடீர் விபத்துக்களால் திடீர் நோய்களால் நம்ம நீங்கள் விடுமுறை எடுக்கிறீங்கன்னா அதற்கு தக்க மெடிக்கல் சர்டிஃபிகேட்டை வந்து உங்கள் ஸ்கூலில் வந்து ஒப்படைச்சா எந்த விதமான பிரச்சனையும் வராது, ஓகேங்களா? அதுவும் இந்த ஆண்டு வந்து பார்த்தீங்கன்னா கொரோனா காரணமாக இருப்பதால் ஏற்கனவே பள்ளிகள் வந்து தாமதமாக திறக்கப்பட்ட காரணத்தால் மழை காரணமாக விடுமுறை கொடுக்கப்பட்டது. உங்களுக்கு வந்து ஹாஃப் இயர்லி எக்ஸாம் லீவ் கொடுத்துருக்காங்க, பொங்கல் ஹாலிடேஸ் கொடுத்துருக்காங்க, திருப்பியும் கொரோனா விடுமுறை கொடுத்துருக்காங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டு வந்து அட்டன்ஸில் வந்து மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு பெரிய பிரச்சனை வர வாய்ப்புகள் இல்லை. ஆனால் கடந்த 2019-2020 டென்த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆல் பாஸ் கொடுக்கும்போது அந்த குவார்ட்டர்லி எக்ஸாம், ஹாஃப் இயர்லி எக்ஸாம் மார்க்கையும் கொடுத்தாங்க, அங்கே அட்டன்ஸுக்கு ஒரு 25% மதிப்பெண்ணும் கொடுத்தாங்க. இது போன்ற பிரச்சனை வரும்போது உங்களுக்கு கண்டிப்பாக மதிப்பெண் குறைய வாய்ப்புகள் இருக்குது. பொதுவாக 10th 11th 12th ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பாக மேக்ஸிமம் நீங்கள் வந்துடுவீங்க. எல்லா ஸ்டூடெண்ட்ஸுடைய அட்டன்ஸும் மேக்ஸிமம் வந்து 90+ தான் இருக்கும். ஏதோ ஒரு திடீர் விபத்துக்களாலோ நோய்களாலோ உங்களுடைய அட்டன்ஸ் வந்து குறைய வாய்ப்புகள் இருக்குது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த நாமினல் டோர் ப்ராசஸ்க்கு முன்னாடி நீங்கள் வந்து விடுமுறை எடுத்தால் கொஞ்சம் பிரச்சனை வர வாய்ப்புகள் இருக்குது. இல்லை உங்கள் பேர் வந்து டெக்ளரேஷன்லாம் போயிடுச்சு, எந்த விதமான பிரச்சனையும் இல்லைன்னா நீங்கள் மெடிக்கல் சர்டிஃபிகேட்டை காமிச்சாவே போதும். யாரும் பயப்பட தேவையில்லை. எந்த ஒரு ஸ்கூல்லையும் எந்த ஒரு மாணவனையும் அட்டன்ஸ் கம்மியாக இருக்குது, ரொம்ப குறைவாக இருக்குதுன்னு சொல்லி உங்களை பப்ளிக் எக்ஸாம் எழுத விடாமல் இருக்க மாட்டாங்க. தயவு செய்து ஸ்கூலுக்கு ரெகுலராக போங்க. உங்களுக்கு பப்ளிக் எக்ஸாம் டேட் வந்து கால் ஃபார் பண்ணிட்டாங்க. இப்போதிலிருந்து நீங்கள் படித்தா தான் உங்களால் பப்ளிக் எக்ஸாமில் நல்ல ஸ்கோர் பண்ண முடியும். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல் தி பெஸ்ட், தேங்க்யூ.